ஐயா வணக்கம். ஸ்ரீ வராகிபுத்தன், உங்கள் சண்முகம் சாமிஜி. நம்ம வீடியோ பார்க்குறதுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆதரவு கொடுங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உடனே உடனே கிடைக்கும். இப்போ நம்ம வீடியோ தப்பில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, வராகி அம்மனுக்கு அசைவ வழிபாடு பண்ணலாமான்னு நிறைய பேர் கேட்டிங்க. கண்டிப்பாக பண்ணலாம், சைவத்திலையும் பண்ணலாம், அசைவத்திலையும் பண்ணலாம். ஆனால் அசைவத்தில் பண்ணுறது அதுரண வேதம், அதான் வந்து அதுரண வேதம் தெரிஞ்சவங்க, மாந்திரிய கலை தெரிஞ்சவங்க வராகிக்கு உக்கர பூஜைகள் உண்டு. அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, உக்கரமாக பூஜை பண்ணுறவங்க ஆடு கோழி அந்த இரத்தத்தை பலியாக கொடுப்பாங்க. அது மாதிரி ஆட்டி இறைச்சி கோழி இறைச்சி நைவேத்தியமாக வைப்பாங்க. இது சைவமாக வழிபடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சைவத்தில் வந்து நீங்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மாதுளை பழம் வாங்கி அதில் தேன் ஊற்றி நைவேத்தியமாக வைக்கலாம். அது மாதுளை வந்து இரத்தத்துக்கு சமமானது உள்ளது. அது மாதிரி பண்ணலாம். எறும்பு சம்பளம் அறுத்து நீங்கள் பலியாக வைக்கலாம். குங்குமத்தில் வச்சுன்னா அது ஒரு பலி தான். அதெல்லாம் சைவ பூஜையாக பண்ணுங்கள். அசைவ பூஜை பண்ணிங்கன்னா இந்த மாதிரி அதிரண வேதம் ஆந்திரிய கலை தெரிஞ்சவங்க, உக்கரமாக பூஜை பண்ணுறவங்க அதிரண வேதம் தெரிஞ்சவங்க மட்டும்தான் பண்ண முடியும். அதனால் தயவு செஞ்சு அதிரண வேதங்கள் தெரிஞ்சால் அதை நீங்கள் உக்கர பூஜையாக பண்ணுங்கள். பண்ணிவிட்டு மாட்டிகிட்டு முடிக்காதீங்க, அதுக்கு தான் சொல்ல வரேன். முடிஞ்சளவுக்கு சைவ பூஜை பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.